அண்ணே சொல்லுங்க. அடுத்த வாட்டி மீன் பொரியலே வெறும் சோறு அந்த மாதிரி செஞ்சு கொண்டாங்க. சரிங்க. மீன் பொரியலே செம்மையா சமைக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. படிக்கட்டு மாதிரியே வருது பாரு. அதை விட்டிக்கோமாண்ண. கடையில் இடம் பத்தாது. கையில் கழிச்சு விட்டுறாங்க. எத்தனை வருஷமா நடத்துறீங்க? 15 வருஷமா கடைப்படானுங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். என்னது அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின மிளகுத்தூள், சோளம் மாவு, முட்டை, ஓடி போச்சு, முணுக்கின கல்லுப்பு, அப்படியே எடுத்து தடவும். ஒவ்வொரு மீனா எடுத்து தடவுங்க. என்ன ஏன் கையை விட பெரிய பெருசா இருக்கு? கையை கிழிச்சுக்கிறான். முள் எதுவும் இருக்கும் இதுல? எங்கே முள் இருக்கு? அது எல்லாருக்கும் தெரியுமோ? மெட்ராஸ்ல போயிருக்க இல்ல சாப்பிட்டுடா. சரியா இருந்துக்க பொறிச்சு இப்ப திங்கிற உன்னைய அக்காவோட தான் தம்பி. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்.
அடியில் வரைக்கும் போகணும். அடுவில் உள்ள திருப்பி திருப்பி அடி கேட்டு இதை பாருங்க சார். ஞாபகம் இருக்குங்களா? எதிர்பார்க்குதான் தலிய பக்கத்தில் ஆள் திருப்பது என்ன ஒரு மூணு ஏடு வருமா? ரகரகமாக பிடிக்கிறியடா. அந்த பதில் இல்லைடா என்ன சொல்ற? அவருங்க கடைசி என்ன நல்லா வீடியோ எடுத்துக்க. ஆசை வஞ்சிர மீனை சாப்பிடணும்னு. ஆட்டு ஈரல் ஆட்டுக்கறி குழம்போட சேர்த்து சாப்பிடும் போது சுவை சொல்லவா வேணும். வேற லெவல், வேற லெவல். அருமையான சாப்பாடு. நீங்க கேட்ட மீன் பொரியல் சந்தோஷம் தானக்கா? சாப்பிடுங்க. மீன் பொரியல் கேட்டாங்க. இப்ப மீன் பொரிச்சு கொண்டு சாப்பிடும் போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப மாதிரியா இருக்கு. கறி குழம்பு தா இருக்கிறேன்.